Village Division நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சின்னப்பா படத்துல இருக்கிற ஒருத்தர தான் பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட இந்த ஜான் டீர் டிராக்டர் வந்து அவர் 3 மினி டிராக்டர் வச்சிருக்காருங்க. அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டே இருந்தீங்க, ரிவ்யூ பண்ணுங்கள், டிராக்டர் ரிவ்யூ பண்ணுங்கள், ஒவ்வொரு டிராக்டராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒவ்வொரு டிராக்டராக மென்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி முதல் முதல்ல ரிவ்யூ வந்து நம்ம அவரை யூஸ் பண்ணுறவர்கிட்டயே கேட்க போகிறோங்க. நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, அவர் இத்தனை நாள் ஓட்டிகிட்ருக்காரு, அதோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வில்லேஜ் டிவிஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ஆர் சக்திவேல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னப்பாப்பனூத்து கிராமம்ங்க. நான் வந்து இந்த மினி டிராக்டரி குறைஞ்ச வச்சு ஒரு 15 வருஷமாக வச்சு பண்ணிட்டு வரேன். முதல்ல ஒரு கம்பெனி வண்டி வச்சுருந்தேன், அது கம்பெனியில் இப்போ வண்டியில் ஃபால்ட் அதிகமானதுனால அதை டெவலப் பண்ண முடியல, அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியல. ரெண்டாவது பார்த்தேன், சுற்றி முற்றியும் பார்த்தேன், அப்புறம் இந்த பொள்ளாச்சி ஆலயா மோட்டார்ஸ்காரர் வண்டி விடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, ஜாண்டியர் வண்டிக்கு வந்தேன். இது எடுத்து ஓட்டி பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இதை ஓட்ட எனக்கு கம்பெனி டெவலப் ஆகி இப்போ நான் 3 வண்டி வச்சு பண்ணிட்டு வரேன். இதில் வந்து உங்களுக்கு நான் சேத்துக்குள்ளே இறக்குறதில்லை, வரவளவு தான் ஓட்டிட்டு வரேன். எந்த வேலையாக இருந்தாலும் எந்த காடாக இருந்தாலும் என் வண்டி ஓட்டிட்டு வருது. முழு வாழை அப்படி அடிச்சுட்டு வரோம். வாழைக்காடு, பாக்காடு, பட்பூச்சி காடு, தோப்புகள் ஓட்டுறோம். நீங்கள் இதை விட்டு முருங்காடு, கொய்யாக்காடு ஓட்டுறோம். நாங்கள் செய்யாத வேலையே எதுவும் இல்லாத அளவுக்கு எல்லா வண்டியிலும் அனுசரித்து எல்லா காட்டையும் ஓட்டி கொடுத்துட்டு வர்றோம். வண்டி எங்களுக்கு அந்தளவுக்கு இந்த ஜாண்டியர் கம்பெனியில் ஒத்து உழைக்குது, எங்கள் உழைப்புக்கு தாங்குது இந்த வண்டி. இந்த வண்டி மாடல் என்னங்க? என்ன மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது வந்து 2019 ஜனவரியில் ஒரு வண்டி எடுத்துனுங்க. அப்புறம் டிசம்பரில் ஒன்றாந்தேதி ஒரு வண்டி எடுத்தேன். அப்புறம் ரெண்டு வண்டி முதல்ல ஓட்டிகிட்ருந்தேன். ரெண்டுமே 36 HP, 30 பிளேட் ரோட்டரி, சென்சிங் மாடலு, பவர் ஸ்டேடிங்கு, ஆயில் பிரேக்கு, எஃப்என்ஆர் சிஸ்டம், இதுதான் விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்க என்னால் முடியுதுங்க. நானும் அதிகபட்ச கஸ்டமர்கள் வச்சு நிர்வாகம் பண்ணுறேன். அதனால் இந்த வண்டி தான் என்னை வந்து அவங்க கேட்குற மாதிரி என்னால் செஞ்சு கொடுக்க முடியுதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் விட்ட பிரமாதமாக செய்யலாம். இந்த 3 வண்டியுமே வந்து 36 3 வண்டியுமே 36 இஎன்னுங்க. எதனால் இந்த 36 எடுத்தீங்க? இதுலேயே வேறு வேறு மாடல் இருந்திருக்கும். நீங்கள் இது வந்துங்க சின்ன சந்தா இருந்தாலும் போட்டு ஓட்டலாம், எவ்வளோ லோடு கொடுத்தாலும் வண்டி சமாளிக்கும், ஆள் வளர்த்தி நிற்கிற வாழை மரமாக இருந்தாலும் வெட்டும். ரெண்டாவது வந்து இந்த சணப்பை ஓடுவாங்க. இங்கே வந்து இயற்கை விவசாயம் நிறையா இருக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு சணப்பை, தட்டப்பயிர், கொள்ளு, கம்பு, நரிப்பயிர், மொச்சை, இதெல்லாம் கலக்கி ஒரு 9 நவதானியம் கலக்கி விதைச்சி நாங்களே வச்சு கொடுத்துட்றோம், நாங்களே ஓட்டியும் கொடுத்துட்றோம். அப்படி ஓட்டும்போது இவ்வளோ ஹெவியான வண்டி இருந்தால்தானுங்க பிடிஓ பவர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வண்டி தான் அவங்களுக்கு சமாளித்து இது ஓட்டி வர முடியுங்க. அது போட்டு ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு ஒலை ஓட்டினாலே 90% சுத்தமாயிரும். கஸ்டமர் மறுக்கம் கேட்டாங்கன்னா ரெண்டாவது ஒலை ஓட்டி கொடுத்தோம்னா காட்டுக்குள்ளே எந்த இடம் சொட்டை இருக்காது. ரெண்டாவது மரத்தை சுற்றி நாங்கள் அளவுக்கு ரவுண்ட் ஓட்டி கொடுக்குறதுக்கு இந்த வண்டி பண்ணுறதுனால கஸ்டமருக்கு இதை தான் விரும்புகிறாங்க. இது வச்சுருக்கிறதுனால தான் நான் இந்த கஸ்டமர்களை என்ற கஸ்டமர்கள் நான் வெளிவிடாமல் வச்சுருக்கேன். எந்தெந்த காடுகளுக்கு நீங்கள் மெயினாக உங்கள் வண்டியை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? மெயினாக வாழைக்காடு ஓட்டுவோங்க. அதை விட்டால் மாங்காய் மரம் ஓட்டுவோம். நாங்கள் மாங்காய் காடு ஓட்டும்போது ரிவர்ஸில் போட்டு அந்த மரத்துக்கடி இருக்கிறதால சுத்தமாக எடுத்துருவோம். மரத்துக்கு எந்த பாதிப்பு வராது? மரத்துக்கு பாதிப்பு வராமல் எந்த காட்டில் போனாலும் முதல் விவசாயிகள் பாதுகாப்பு தான் எங்கள் கம்பெனிக்குள்ளே ரூல்ஸை வழியும். விவசாயிகளுக்கு நஷ்டமடையுதுன்னு சொல்லி அந்த வேலை செய்கிறதில்ல. ரெண்டாவது வருஷத்துக்கு மாங்காடு காய் அறுவடை முடிஞ்சது அவருக்கு ஓட்டுவாங்க. ரெண்டாவது பூ எடுக்கிற தருணத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருவாங்க. நான் ஓட்டி கொடுக்குறதுனால மாங்காட்டிலேயும் வருமானம் அதிகம். வாழையில் வந்து வாழை நடும்போது நவதானியம் போட்டு நடுவாங்க. அப்படி நவதானியம் போட்டு நட்டாங்கன்னா ஒரு 45 நாளுக்குள்ளே ஓட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. செயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வெள்ளாமை வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே போய் நாங்கள் ஓட்டி கொடுக்கும்போது அந்த இருக்கிற பழைய வெள்ளாமை அழிச்சிட்டு இந்த வெள்ளாமைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உழவு ஓட்டி கொடுத்துட்றோம். நாங்கள் உழவு ஓட்டி கொடுக்குறதுல என்னென்னா இப்போ விவசாயிகளுக்கு மண் களையிறதுனால வாழை மரம் நல்லா வேறுபட்டு வருது. வாழை மரம் காய் காய்க்குது. எந்த வெள்ளாமைக்கும் நாங்கள் ஓட்டி கொடுத்த பிற்பாடு வருமானம் அவங்களுக்கு அதிகமாகிடுது. அவங்க வருமானம் அவங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா வருது.
அந்த வெள்ளாமை வச்ச அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த விளைச்சல் வருமானத்துக்கு தயாராகிக்குது. நிறைய பேருங்க வாடகைக்கு ஓட்டுறவங்க பெரிய டிராக்டர் எடுத்து ஓட்டுறாங்க, நீங்கள் எதனால இந்த சின்ன டிராக்டர் செலக்ட் பண்ணீங்க? ரெண்டும் ஒரே வேலை தான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லைங்க, ஒரு கருத்துங்க, பெரிய வண்டியில் வந்து 50 HP வண்டியை விட இதில் 36 HP ரேட் அதிகமுங்க. இந்த ரேட்டு எந்த விவசாயம் வச்சு எடுக்கிறது சிரமமுங்க. ஆனால் இதில் வந்து அத்தனை அளவுக்கு வேலை செய்யலாமுங்க. நீங்கள் வந்து முழு வாழை அப்படி அழிக்கலாம், எந்த வேலை மட்ட சோகையும் எடுக்காமல் ஓட்டலாமுங்க. ரெண்டாவது வாழை மரம் வந்து காஞ்ச சோகை இல்லாமல் இருந்தால் முழு வாழை அப்படியே அடிக்கலாமுங்க. இப்போ பெரிய வண்டிக்கு ஈக்குவலான வேலை இது இந்த சின்ன வண்டி. ஆமாங்க, இதில் வந்து ஒரு 6 விதமான வேலை செய்கிறதுக்கு எந்த இடத்துலையும் சட்டம் பண்ணாதுங்க. தண்ணி டேங்க்கு 5000 லிட்டர் டேங்கரை போட்டு ஓட்டுறாங்க, அதையுமே ஓட்டி நான் காமிச்சிருக்கிறேன். ரெண்டாவது வந்து உழவு வந்து ஓட்டுங்கன்னா இதுக்கு 7 குழுவோட கலப்பை ஓட்டுங்க. 220 கிலோ வெயிட்டில் போட்டு நான் ஒரு ஃபேமஸ் கம்பெனியில் ஒன்று போய் போட்டு வந்தேனுங்க. அந்த கலப்பை போட்டு ஓட்டுனா பெரிய வண்டிக்காரர் ஓட்டுறத விட இது 1.5 அடி அதிகமாக போகுதுங்க. எனக்கு கலப்பை ஆழம் அந்தளவுக்கு போகுதுங்க, மண் களைஞ்சி வருது. கஸ்டமருக்கு என்னங்கன்னா இந்த கலப்பை போட்டு ஓட்டுறதுக்கு விரும்புகிறாங்க. ஓ, இதில் மருந்து அடிச்சிருக்கீங்க அந்த 5000 லிட்டர் டேங்க் வச்சு? மருந்து அடிச்சிருக்கிறோங்க, 1000 லிட்டர் டேங்க்கில் மருந்து அடிக்கிற மிஷின் செட் பண்ணியிருக்கிறோம். கலப்பை ஓட்டிருக்கிறோங்க, ரொட்டாவிட்டி போட்டிருக்கிறோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் ஓட்டிருக்கிறோம். நாங்கள் இது வந்து சட்டர் மிஷின் போட்டு ஓட்டுறோம். எல்லாம் டெமோ பார்த்துட்டோங்க, எதுக்கும் அசர்றது இல்லைங்க. அதனால் மற்ற கம்பெனிங்க என்னங்க, ரேட்டு கம்மிங்க. இது வந்து ரேட் அதிகம், ஆனால் ரேட் அதிகமாக இருந்தாலும் உழைப்பு அந்தளவுக்கு நாங்கள் வேலை வாங்கி போகிறோங்க. நான் வந்து குறைஞ்சோச்சோ ஒரு 60-70 கிலோமீட்டர் சுற்றளவு என் ஊரை சுற்றி இருக்கிற காடு ஊரை நான் ஓட்டுறேன்னா வேலை உழைக்குதுங்க, உழைப்பு வாங்க முடியுது. இன்னும் ஸ்பேனர் வைக்காமல் 3000 மணி நேரம் ஓட்டியாச்சுங்க. ஆயில் மாத்திரம், ஆயில் ஊற்றுறோம், டீசல் ஊற்றுறோம், வண்டி ஓட்டி. வேறு எந்த பெரிய வேலையும் வந்தது இல்லைன்னு சொல்கிறீங்க? 30-36 கிளப்ச் பிளேட்டும் கூட வலி 3000 மணி நேரம் ஓட்டியாச்சு. முதல் எடுத்த வண்டி எப்படி சவுண்டு வருதோ அதே சவுண்டு இப்போ ஈக்குவலாக இருக்கணும். சவுண்டு மாற்றமும் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் வழி இல்லைங்க. ரொட்டாவெட்டியில் வந்து கொழுவு மாற்றணும், அதில் ஒரு சில பொருளுக்கு போகும். அது ஏன்னா ஒரு சில இடத்துக்கெல்லாம் ஒரு ஹெவியாக இருக்குங்க, ஹெவியாக கொடுக்க முடியாது. ரொட்டாவட்டி ஹெவியாக கொடுக்க மாட்டாங்க, எந்த போடுறதில்ல. ஆனால் இது வந்து எங்கள் வண்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நாங்கள் ஓட்டி பார்த்து சடைஞ்சு நான் எங்கனாலே தான் முடியாமல் இருக்கணும் வழி வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணி. என்னென்ன கலப்பையை போட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து 9 குழு கலப்பையை வந்து 7 குழுவை பண்ணியிருக்கேனுங்க. அவங்க 9 குழு போடுறத நான் ரெண்டை குறைச்சி 7 கிலோ பண்ணியிருக்கேனுங்க. 7 குழு பண்ணியிருக்கேன். அந்த குழுவில் வந்து அகலம் வந்து 5 அடி வச்சு போட்டிருக்கேனுங்க. 5 அடி வச்சு நான் என் சொந்த மேப்பில் கொடுத்து கலப்பை போட்டு அந்த கஸ்டமர்கிட்ட விட்டு போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எந்த காடாக இருந்தாலும் ஒரு வை பார்த்துடலாமுங்க. 4-wheeler போடுறதுனால என்னென்னா, நான் வந்து என் வீட்டில் 4-wheeler இருக்குதுங்க. 4-wheeler போட்டு ஓட்டுறதுனால கலப்பை எவ்வளோ இறக்கி விட்டாலும் வண்டி அசராமல் போகுங்க. உங்களுக்கு சிங்கிள் வீலில் வந்து கொஞ்சம் குழிமேடு கிடச்சினா ஒரு வீல் பறிச்சுட்டு நின்றுக்குங்க. இது அப்படி இல்லைங்க, 4 வீலும் வாட்டுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், நல்லா எடுக்கும் வண்டி. உழவில் கஸ்டமருக்கு, எங்கிட்ட இருக்கிற கஸ்டமருக்கு நான் உழவு எடுத்து கலப்பி எடுத்த ஒருபாடு ஒரு வண்டி தண்ணியை கலப்பிக்கனே விட்டுட்டோம். இந்த வண்டி இப்போ எங்கே எடுத்தீங்கண்ணா, எந்த ஊரில்? பொள்ளாச்சி ஆலய மோட்டார்ஸ்க்கு எடுத்தோம். எவ்வளோ வந்துச்சுங்கண்ணா ரேட்? அன்னைக்கு ரேட்டு வந்து எனக்கு 3 விதமான ரேட் இருக்குதுங்க. அது வந்து மொதல் வண்டி 7.5 லட்சம், ரெண்டாவது வண்டி 8.5 லட்சம், 3வது வண்டி வந்து 8.75 லட்சம் ரூபாய்ங்க. வண்டி ரோட்டரி கலப்பை நான் தனியாக வேறு ஒரு வெளியே கம்பெனி சொல்லி போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ரேட்டு போனாலும் பிரச்சனை இல்லைங்க. மற்ற வண்டி இதுக்கு முன்னே ஒரு கம்பெனியிலிருந்து ஃபேமஸ் கம்பெனியிலிருந்தேன், அவங்க பெங்களூர்லேருந்து வெளியிலேருந்து ஜாமானம் கொடுத்து கொடுத்து பண்ணாங்க. அது கோபியில் போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது அந்த வண்டி என்ற அடிபாட்டுக்கு தாங்கமாக நின்றுச்சு. சர்வீஸிங் இங்கேயே வந்து பண்ணி தந்துடுறாங்களா இல்லை நீங்கள் பொள்ளாச்சி போகணுமா? இந்த ஆலயா மோட்டார்ஸ் பொறுத்தளவு, ஜாண்டியர் கம்பெனி பொறுத்தளவு சர்வீஸ் வந்து டோட்டலி பண்ணிடுறாங்க. இதில் என்னங்க போகுது, போகிறக்கு ஒன்றுமே இல்லைங்க. ரெண்டாவது வந்து என்னங்கன்னா, வண்டியில் வந்து கம்ப்ளைண்டே வாரதுக்கு இல்லைங்க. நாங்கள் சொந்தமாக கம்ப்ரஸர் வச்சுருக்குறோம், டெய்லி எந்த காடு ஓட்டினாலும் ரேடிட்டர் க்ளீன் பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சர் ஏறுறதில்ல, டெம்பரேச்சர் ஏறுனா வண்டிக்கு ஆபத்து. அது ஏறாதனால நீங்கள் வண்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கம்ப்ளைண்ட் இல்லாதனால நீங்கள் என்ன ஓட்டு ஓடுனாலும் தாங்குது. ஆயில் கரெக்டாக அந்த 200 மணி நேரம் 250 மணி நேரத்துக்கு ஒருக்க மாற்றணும். நாங்கள் 200 ஒருக்காவே மாற்றி விட்டுறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃபோன் பண்ணோம்னா அப்போதோட வரையில் கொண்டு வந்துடுவாங்க, மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. எந்த நேரம் கூப்பிட்டாலும் மாற்றி விட்டுருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த டீசல் கன்செப்ஷன், டீசல் வந்துங்க கலப்பை ஓட்டு ஓட்டினாலும் எந்த வேலைக்கும் 2 லிட்டருக்கு குறைவில்லாமல் போகுங்க. நம்ம வேலையை வந்து நம்மகிட்ட எப்பவுமே 6 லிட்டர் எச்சா போகும். இங்கே என்ன, நாங்கள் வேலை வந்து நீட்டாக பண்ணி கொடுக்குறோம், எங்கள் சௌகரியத்துக்கு இறக்கி விட்டு ஓட்டுவோம்ங்க. எங்களுக்கு வந்து 2000 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு செட்டு டயர் போயிருங்க. டயர் 2000 மணி நேரத்துக்கு ஒருக்க போகிற மாதிரி நாங்கள் லோடு கொடுத்து ஓட்டுற ஆளுங்க. அதனால் டீசலும் கொஞ்சம் அதிகமாக போகும், டயரும் கொஞ்சம் தேவை. ரோட்டோவேட்டருக்கு எவ்வளோ போகுதுங்க டீசல்?
ரொட்டாவேட்டிக்கு மினிமம் 2 லிட்டர் போகும். 2 லிட்டர். இதே கலப்பைனா? கலப்பைனா அந்த அந்த 2 1/2 2.5 லிட்டர் மட்டும் போகும். ரொட்டாவேட்டி வந்து காடு போல போகும்ங்க. கொஞ்சம் ஓட்டாத காடா இருந்தா லோடு அதிகமாக கொடுத்தோம்னா 2 போகுங்க. லோடு கம்மியாகும் போது காடு உழவு 2 அளவுக்கு கம்மியை தான் பிடிக்கும். ஒரு சில காட்டில் 1.5 லிட்டரும் கூட பிடிக்கும். அந்தளவுக்கு ஜாண்டீர் வண்டியில் எங்களுக்கு வேலை நல்லாயிருக்கு. இதே அதனால் இந்த ஜாண்டீர் வந்து எங்களுக்கு பக்கத்தில் 20 கிலோமீட்டரில் டீலர் இருக்கிறாரு. ஃபோன் பண்ணால் டீலரோ இல்லை டீலர் இங்கேயில் இருக்கிற ஜிஎம்ஓ இல்லை அதுக்கு தங்கையில் இருக்கிற ஆஃபீஸர்களோ இல்லை பிட்ரோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்து சர்வீஸ் பார்க்குறாருக்கு வந்து என்னென்னு அடிக்கிட்டு பார்த்துருவாங்க. அதனால் என்னங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் பொள்ளாச்சிட்டு இருக்குதுங்க. அப்போ இவங்க பொள்ளாச்சி ஸ்பேர் பார்ட்ஸ் ஒர்க்கால் இவங்ககிட்ட இல்லாத நேரத்தில் கேரளாவில் ஆர்டர் போட்டோம் இல்லை மற்ற டீலர்கிட்ட இருந்தால் வாங்கி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவங்க டீலர் திறமையான டீலருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயி கீழே போயிட்டுருக்காங்க, கீழாவை நோக்கி போயிட்டுருக்குது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றதுனால எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். நிறைய விவசாயிகள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் காட்டில் ஏதாச்சும் உழவோட்டுனாலோ இல்லை வாழைக்காட்டுக்கு உழவாட்டுனாலோ ரோட்டாவேட்டர் ஓட்டுனாலோ மறக்காமல் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சக்தி வேலனை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 மினி டிராக்டர்ஸ் வச்சு ஃபாதரு சன் வாங்க சூர்யா வாங்க நீங்களும் உள்ளே வரணும். ஃப்ரெண்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் கூட படித்த பையன் தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக ஃபாதர் சன்னு ரெண்டு பேரும் அற்புதமாக 3 மினி டிராக்டர் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்துக்கும். உழவு ஓட்டுறக்கு, ரோட்டரி ஓட்டுறக்கு, இந்த மாங்காய் காட்டில் ஓட்டுறக்கு, நெல்லிக்காட்டு எந்த அந்த கிராப்புக்கு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் பண்ணித்தர்றாங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.